நான் போலீஸ் வேலையை ரிசைன் பண்ண உடனே எனக்கு அதை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா 9 ஆண்டு வந்து யூனிஃபார்ம் போட்டு இதே வேலையை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செஞ்சால், இப்போ நான் சிவிலியன் லைஃபுக்கு மாறணும். ஐ ஹவ் டு கெட் டு அ சிவிலியன் லைஃப். நான் சிவிலியன் லைஃப்ங்கிறது நார்மலாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும், அதிக நேரம் வீட்டில் இருக்கணும், சொசைட்டியில் இருக்கணும். ஏன்னா காவல்துறைங்கிறது நீங்கள் ஒரு ஐவரி டவரில் ஒரு ஏசி ரூமுக்குள்ளே சுற்றி உங்களை சுற்றி நிறையா பேர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கீங்க. ஒரு நண்பர் சொன்னார், நீ போய் விபாசனா பண்ணுப்பா அப்படின்னார். விபாசனா போய் பண்ணிட்டு வா, நீ மாறிடுவேன். விபாசனா வந்து ஒரு புத்திஸ்ட் மெடிடேஷன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீ கர்நாடகாவில் பண்ணாத எல்லாருக்கும் உன்னை தெரியும், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் பண்ணாத, வேறு ஊருக்கு போகணும். ஸோ நான் மும்பையில் போய் விபாசனா பண்ணங்க. ஸோ முதல் நாள் போனோடனே என்ன சொன்னாங்கன்னா, செல்ஃபோனை கொடுத்துருங்க. நாங்கள் செல்ஃபோன் கொடுத்தாச்சு. 10 நாள் பேசாமல் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், எங்கள் 10 நாள் என்னங்க பண்ணுறதுன்னு. உங்கள் மூச்சை மட்டுமே நீங்கள் பார்க்கணும், யூ ஹவ் டு அப்சர்வ் யுவர் பிரெத். அப்போ சாப்பாடு எப்படிங்க கேட்குறது? நீங்கள் போனீங்கன்னா சாப்பாடு இருக்கும், தட்டு இருக்கும். உங்கள் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு சாப்பிட்ணும். அதுவும் செவுத்தை பார்த்து தான் சாப்பிட்ணும், மனிதனுடைய கண்ணை பார்க்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் மிக கடினமான 10 நாட்களுங்கிறது விபாசனா. ஏன்னா நான் வந்து பேசுகிற ஆளுங்க, ஸ்பீச் கொடுக்குற ஆள், போலீஸில் பேசுகிற ஆள், ஸ்டேஷனில் பேசுகிற ஆள். 3வது நாள் எட்டி குச்சி ஓடலாம் போல இருந்துச்சு. ஏன்னா 1வது நாள் பேசலை, 2வது நாள் பேசலை, 3வது நாள் பேசலை. எப்படா இங்கே இருக்க போகிறோன்னு. 4வது நாள் ஒரு அமைதி வந்துச்சுங்க, ஒரு அமைதி, முழுமையான ஒரு அமைதி உடம்பில். 5வது நாள் அமைதி, 6வது நாள் அமைதி. அது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசி. இவங்கெல்லாம் ட்ரக்குங்கிறாங்க, ஏதோ ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸுங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நம்ம உடம்புக்குள்ளே இயற்கையை அதை உருவாக்கி கொடுத்துருக்குதுங்க. நாம் அதை போய் டேப் பண்ணணும். அதை டேப் பண்ணி அந்த அமைதியை டேப் பண்ணிட்டோம்னா, இட் இஸ் லைக் எ ட்ரக் டு யூ, நேச்சுரல் ட்ரக் விச் இஸ் அவைலபிள் ரைட் இன் த பாடி. அதில் உங்களுக்கு எல்லா சந்தோஷமே அதில் கிடைக்குது. அந்த 10 நாள் விபாசனா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்னங்க பேசவே மாட்டேங்கன்னு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்ட சொன்னேன், நீ போய் விபாசனா பண்ணு. என் ஒய்ஃபையும் 10 நாள் விபாசனா பண்ண வச்சங்க. ஷீ ஆல்சோ வென்ட் அண்ட் டிட் விபாசனா ஃபார் 10 டேஸ். அவங்களும் 10 நாள் பேசாமல் வந்தாங்க. இது அதுக்குன்னு எல்லா வீட்லையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ 10 நாள் பேசாம் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, மேடம், நம்ம குழந்தைகளுக்கு யோகா, விபாசனா, மெடிடேஷன், ப்ரீத்திங், இது இந்த ஏரியாவை நம்ம காட்டுறதே கிடையாது. அவங்க வாழ்க்கை வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் டக் 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 டக்குன்னு வாழ்கிறாங்க. இதை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க லைஃபினுடைய கண்ட்ரோல் அவங்க கைக்கு வரும். 1 மேடம். 2வது, ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் மேடம், இன்றைக்கி குழந்தைகள் நம்மகிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப குறைவு. 10% ஆஃப் த டைம் இஸ் வித் அஸ், 90% அவுட் சைட், ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே. அந்த உலகத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், சக்ஸஸ் இன்றைக்கே வரணும். நாளைக்கால் இப்போ மணிரத்னம் சார் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறார், சாரி, என் பிள்ளைங்க மணிரத்னம் சார் இயர். அவருடைய ஒரு புத்தகத்தை நான் படித்தேன், கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம்னு, பரத்வாஜ் ரங்கன் அவர் எழுதின புத்தகம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க, வென் டு ஸ்டடி MBA, தென் ஈ வென்ட் டு அ கிரியேட்டிவ் ஃபீல்டு, மார்க்கெட்டிங் எதுக்கு போகிறார். முதல் படம் ஒரு கன்னட படத்தை பண்ணுறார். கிரியேட்டிவ் பண்ணி இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ஐக்கானாக இருக்கார். இன்னைக்கு சினிமா துறைக்கு வர்றவர் அந்த சாக்ரிஃபைஸும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் ஹவு கேன் தே பிகம் மணிரத்னம்? ஸோ யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியணும், இட்ஸ் அ லாங் பாத், இட்ஸ் அ பாத் ஆஃப் சாக்ரிஃபைஸ், இட்ஸ் அ பாத் ஆஃப் ஹார்ட் ஒர்க், பாத் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அதுக்கு நீங்கள் டிரைவ் செஞ்சு ஷார்ட்கட் எடுக்காதீங்க. கோ த்ரூ தட் ப்ராசஸ் டு அச்சீவ் எக்ஸலன்ஸ். இப்போ இன்ஸ்டண்ட்டாக வேணும், இன்னைக்கு வேணும். நாளைக்கு காலையில் ட்விட்டரில் 10,000 லைக் வேணும், இன்ஸ்டாகிராமில் 1,00,000 ஃபாலோவர் வேணும். இட் நாட் ஹேப்பன். இது நடக்காதப்போ இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் ட்ரக்ஸ், இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இப்போ அப்பா அம்மா நம்ம சொல்லிக் கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் லாங் டேர்ம் வில் பே டிவிடெண்ட். ஏன்னா நான் உடுப்பியில் இருக்கும்போது அந்த புத்தகத்துலேயும் நிறைய எழுதியப்பேன் மேடம், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் ட்ரக்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. எல்லா குழந்தையும் கேட்பேன், ஏன் மெடிக்கலில் ஃபெயில் ஆகிட்டேன், ட்ரக்ஸ் ஏன், அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, ட்ரக்ஸ் ஏன், எனக்கு என்னுடைய பொண்ணு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை வெளியே அனுப்பிட்டா, ட்ரக்ஸ், ஆர் பொண்ணுங்க ட்ரக்ஸ் எடுத்தால் பாய் ஃப்ரெண்ட் வெளியே அனுப்பிட்டான், ட்ரக்ஸ். இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி இளைய சமுதாயம் ட்ரக்ஸ் தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. அதை உடைக்கணும்னா யோகா, மெடிடேஷன், விபாசனா, ப்ரீத்திங், இதெல்லாம் திரும்ப உள்ளே வந்து நம்ம வாழ்க்கை கண்ட்ரோலை நாம் எடுக்கணும்.